ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் இடியாப்பத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு 5 to 10 மினிட்ஸ் இதை வேக விடலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இருக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண போகிறதில்ல. அரைக்கும் பொழுது இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது மாவுக்கேற்ற மாதிரி தண்ணியை காய்ச்சி எடுத்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் ஃபுல்லாக பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த இடியாப்பத்துக்கு தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது, ஏன்னா நம்ம கேரட் பேஸ்ட் அரைக்கும் பொழுது தண்ணியை சேர்த்து தான் அரைச்சிருப்போம். ஸோ அந்த பேஸ்டில் ஈரத்தன்மை இருக்கும். ஸோ தண்ணியை பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் மாவு பிசையும் போது ஒட்டாது, இடியாப்பமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும். இப்போது இடியா பச்சில் போடுறதுக்கு நம்ம குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இடியா பற்றையில் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மாவு அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். உங்ககிட்ட இடியாப்ப ட்ரே இல்லைன்னா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் ஸ்டவ்வில் வச்சு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சாலே போதும், நம்மளுடைய கேரட் இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போது 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. பசங்க நிறைய பேருக்கு கேரட்னாலே பிடிக்காது, பட் நீங்கள் இந்த மாதிரி இடியாப்பத்தில் மிக்ஸ் பண்ணி செய்து பாருங்கள். இதில் நம்ம கேரட் ஆட் பண்ணியிருக்கதே தெரியாது, பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஹெல்த்தியான சாஃப்டான இடியாப்பம் ரெடி.